எதுக்கு? உங்க பேமெண்ட் சார். பேமெண்டா? ஏங்க, நான் தான் அந்த உங்க கேஸ ராங்கா ஹேண்டில் பண்ணி தப்பு பண்ணிட்டேனே, மறுபடியும் எதுக்கு பேமெண்ட் தரீங்க? சார், நீங்க கொடுத்தது ராங் இன்ஃபர்மேஷன் இல்ல, கரெக்ட்டான இன்ஃபர்மேஷன் தான் சார். என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா சார், முதல்ல என் புருஷனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்னீங்கல்ல. ஆ, அது கரெக்ட் சார். ஆனா ரெண்டாவது சொன்னீங்க பாருங்க. ஆ, என் புருஷன் நல்லவன், அவரை பத்தி நான் தப்பா சொல்லிட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ணி நடிச்சீங்க பாருங்க. அது போய் ஏய் கொலம்பு சார், என்னடா சொல்றாங்க இவங்க? அதானே, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு பாஸ். எம் மேடம், உங்களுக்கு என்ன மூளைகளை குழம்பு போச்சா? எனக்கு மூளை குழம்பு போச்சா? நீங்க தான் என் புருஷன் கிட்ட வெயிட்டா ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு போய் சொல்லிருக்கீங்களே. மேடம், நாங்க எந்த பொய்யும் சொல்ல, நீங்க தான் சம்பந்தம் இல்லாம ஏதோ உளறிட்டு இருக்கீங்க சார். நான் ஒன்னும் உளறல சார், நீங்க சொன்னதை நம்பி என் புருஷன் கிட்ட நான் மன்னிப்பு கேட்க போனேன். ஆனா அங்க அவன் கால்ல விழுந்து அந்த ஆளோட கள்ளக்காதலி கெஞ்சிக்கிட்டு இருக்கா. கள்ளக்காதலி? என்ன மேடம் சொல்றீங்க, நீங்க யாரையோ பார்த்து தப்பா நினைச்சிருக்கீங்க சார். என் புருஷன் யாருன்னு எனக்கு தெரியாதா? நீங்க சொன்ன மாதிரி ஒரு பொண்ண லவ் பண்றான், அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறான். நீங்க அந்த விஷயத்தை என்கிட்ட மறைச்சிருக்கீங்க. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ இதுல ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க சார், நான் வரேன் சார். டேய், என்னடா இந்த மேடம் குழப்பிட்டு போகுது. பாஸ், ஒருத்தி குழப்பிட்டு போறா, இன்னொருத்தி குழப்பறதுக்கு தயாரா வந்துகிட்டு இருக்கா. இந்தாங்க. என்னங்க இது? உங்க பேமெண்ட். எதுக்கு? எதுக்குன்னா, நாம இவங்களோட லவ்வரை நல்லவர்னு சர்டிபிகேட் கொடுத்தோம். இவங்க அதை நம்பி அவங்க லவ்வரை பார்க்க போயிருப்பாங்க. அங்க அவன் வேற ஒரு பொண்ணோட பேசிட்டு இருந்திருப்பான். நான் சொன்னது கரெக்டா மேடம்? நீங்க சொன்னது கரெக்ட். ஆனா அவன் பேசினது பொண்ணு கூட இல்ல, ஆண்டி கூட. ஆண்டி கூடியா? ஆமா சார், என் லவரோ ஆண்டி ஹீரோ. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அந்த ஆண்டி ராசா செல்லம்னு கன்னத்துக்கு எழுது முத்தம் கொடுக்குது. என்ன பாஸ். ஆனா அவனோ கம்மன் நிக்கிறான். மேடம், நான் என்ன சொல்ல வரேன்னா சார், நீங்க ஒன்னும் சொல்ல வேணாம். என் லவர் கிட்ட வெயிட்டா ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு எனக்கு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. அதை நான் நம்ப தயாரா இல்ல. உங்க பேமெண்ட் எடுத்துக்கோங்க, நான் வரேன். என்னடா இது, ஒண்ணுமே புரியலையே. ஒண்ணுமே புரியலே உலகத்திலே, என்னமோ நடக்குது, மர்மமா இருக்குது. நானே கன்ஃபியூஷன்ல இருக்க, நீ வேற பாட்டு பாடிட்டு இருக்கியா? இல்ல பாஸ், இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த சாங் கரெக்டா தான பாஸ் இருக்கு. ஆனா ஒண்ணு பாஸ், இது வரைக்கும் எத்தனையோ பேர் நாம செஞ்ச வேலைக்கு காசு கொடுக்காம ஏமாத்தி இருக்காங்க. ஆனா இவங்க செய்யாத வேலைக்கு வெச்சுக்கோ வெச்சுக்கோன்னு கட்டாயப்படுத்தி கையில குடுக்குறாங்களே பாஸ். அதான்டா, ஏதாவது பிரச்சனை வருமோன்னு பயமா இருக்கடா. எதுக்கு பாஸ் பயப்படுறீங்க? செக்க பேங்க்ல போடுங்க, எனக்கு சம்பளத்தை கொடுங்க, மேடம் கூட்டு போய் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுங்க. ஜெய்ஜோ, அந்த ரெண்டு பேரும் திரும்பி வந்து பணத்தை திருப்பி கேட்டாங்கன்னா நான் எங்க போறது? இதுல இருந்து 10 பைசா கூட எடுக்க மாட்டேன்டா. நீங்க எடுக்கலன்னா பரவாயில்ல பாஸ், எனக்காக சம்பளத்தை கொடுங்க பாஸ். நானே செலவு பண்ண சொல்லிட்டு இருக்கேன், இதுல இருந்து எடுத்து கொடுக்கணுமா உனக்கு? வாடா. கைக்கு வந்தது பைக்கு வராம போயிடுச்சு. உனக்கு தான் பைய இல்லையா? ஆ, இருந்தா மட்டும் கொடுத்து கிழிச்சிருவீங்க. நம்மளுக்கு சம்பளத்துல தோஷம் இருக்குமோ பாஸ்? சம்பளம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, சரி அத ஒரு வாட்டி கையில கொடுங்க, தொட்டாவது பாத்துக்கிறேன். பாத்து ரொம்ப நாள் ஆச்சு. நீ போயிட்டு நல்ல ஸ்ட்ராங்கா ஸ்பெஷலா மசாலா எல்லாம் போட்டு டீ வாங்கிட்டு போ. ரெண்டு தானே பாஸ்? எனக்கு மட்டும்டா. எது டீ வேற கேடா உனக்கு? உன் வலது காலை எடுத்து வைத்து வாவா. என்னமோ தெரியல கௌசல்யா, எனக்கு வர வரை இப்ப இந்த மருமக பாட்டா கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. 3 CD ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? ஐயோ, என்ன ஒரு கோயின்சிடென்ட். எனக்கு கூட மாமியார் பாட்டாவே கேட்கணும் போல இருந்ததால நேத்தே 3 CD ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன். நீங்க டிவி பார்த்து ரொம்ப டயர்டா இருப்பீங்க, உங்களுக்கு நான் டீ போட்டுமா காஃபி போட்டுமா? ஐயோ சாரி, தெரியாம பட்டுச்சிராக்கண்ணா. ஐயோ, தெரிஞ்சே போடுங்க அத்த, பரவாயில்ல. அப்படியா? அத்த, நான் இன்ன எங்க எனக்கு கால் வலிக்குமோன்னு என்ன உட்கார வச்சு பாக்குறீங்களே. ஐயோ, நான் உங்களுக்கு என்னன்னு சொல்லுவேன். கிரேட் கிரேட் கிரேட். சரிங்க அத்த, உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க அத்த, நான் செஞ்சுட்டு வரேன் அத்த. என்ன, நீங்க எனக்கு அம்மா மாதிரி,
என் செல்ல கௌசி, என் செல்ல குட்டி பாட்டுமோ, என் தங்க செல்ல கௌசி, என் கண்ணு குட்டி, என் தங்கத்துக்கு இந்த வைரம் அழகா இருக்கு. ஐயோ, என் பட்டு குட்டி என்ன கொஞ்சதே. சாரி பாஸ், வாங்க போலாம். இல்ல பாஸ், வீடு மாதிரி வந்துட்டோம் நினைக்கிறேன். என்ன சொல்ற? நாதாரி அறிவு கிட்ட முண்டோம் முடிச்சா ஓகே, மொள்ள மாதிரி இல்ல இல்ல அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப பாருங்க, முச்சு குச்சுச்சு பத்து குச்சுச்சு அப்படின்னு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதான் நம்ம முடியல. ஏதாவது விபரீதம் நடக்கிறதுக்குள்ள வாங்க எஸ்கேப் ஆயிடலாம். இடத்துல அழகா ஒரு ரிஜிஸ்டர் போட்டு வைக்கணும். அத்தை வாங்க பாஸ், போலாம். போகாதீங்க. அதான போகாதீங்க. என்னங்க அப்படி பாக்குறீங்க? இனிமே இந்த வீடு அமைதி போங்க. நாங்க சண்டையே போட மாட்டோம், சமாதானம் ஆயிட்டோம். இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க பாஸ், இவங்க வேலைக்கு ஆக மாட்டாங்க பாஸ். இவங்களாவது திருநெல்வேலி அதான் சமாதானம் ஆயிட்டோம் சொல்றாங்கல்ல, அத கேட்டு சந்தோஷப்படாம சந்தேகப்படுற நீ என்னங்க? நாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கோம், அத கேட்டா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அப்படி என்ன நல்ல காரியம்? சொல்லுங்க. என்னங்க, நாங்க போட்டோ மாத்தி வச்சதால தான் ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்கல்ல? ரெண்டு பேர் இல்ல, நாலு பேர். அந்த நாலு பேர்ல ரெண்டு பேரும் நாங்க ரெண்டு பேரும் சந்திச்சு போட்டோ மாறி போனதுனால தான் என் புள்ள உன் காதலி கிட்ட உனக்கு ஒரு காதலி இருக்கான்னு தப்பா சொல்லிட்டான். இதுக்கெல்லாம் நான் தான் பா காரணம். என்ன மன்னிச்சுடு தங்கோனு அவன் கண்ணத்தை புடிச்சு அவன் கைய புடிச்சு கெஞ்சி மன்னிப்பு கேட்டுட்டேன்டா. யாருகிட்ட? அதான்டா அந்த காதலன் இருக்கால கௌஷிக் கிட்ட. நான் புருஷன் ராமச்சரன் கிட்ட போயிட்டு நடந்த தப்புக்கெல்லாம் நான் தான் காரணம், என் புருஷன் மேல எந்த தப்பும் இல்ல. உங்க பொண்டாட்டி உங்களை தப்பா நினைச்சத நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அதுக்கெல்லாம் காரணம் நாங்க தான் அப்படின்னு கையில கால விழுந்து கெஞ்சி மன்னிப்பு கேட்டங்க. ஒரு ஆன்டி ஹீரோன்னு அவங்க காதலி சொன்னது உங்க அம்மா கிட்ட பேசுறத வச்சுதான் நினைக்கிறேன். வாழவும் முடியல, சாகவும் முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு. இப்ப எதுக்கு நான் தேவையில்லாம கத்திட்டு இருக்கேன்? முதல்ல ஊர்ல இருக்க கூட தான் பிரச்சனை பண்ணீங்க, ஆனா இப்ப என் தொழிலுக்கே பிரச்சனை பண்ணிட்டு உங்களுக்கு. நீ என்னமா அவங்க கூட சேர்ந்துட்டு தாட்பூர் தஞ்சாவூர்ல கத்திட்டு இருக்க? ஓவரா போகுது, கொஞ்சம் கம்மியா. மனுவு கேக்குறேன்னு புருஷங்காலையும் காதலங்காலையும் விழுந்து மனுவு கேட்டு வந்திருக்கீங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? ஐயோ, நீங்க ரெண்டு பேரும் தான் அவங்க புருஷனும் காதலன் வச்சிருக்கிற கள்ள காதலிகள்னு அந்த பொண்ணும் பொம்பளையும் தப்பா நினைச்சிருக்காங்க. ஐயோ 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 ஐயோ, ராமா, ராவணா, நாராயணா, அந்த பொண்ணுங்க எங்களை கலக்காதீங்க நினைச்சிட்டு இருக்காங்களா? நல்ல காதலி நினைச்ச தப்பு இல்லையா? அது இல்லங்க, எது இல்ல, உங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? இல்லடா மாதவா, நாங்க செஞ்ச தப்பால தொழிலே வேண்டாம்னு நீயும் கொலம்பஸும் சொன்னதும் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுடா. என்னடா, அதனாலதான் செஞ்ச தப்புக்கு நாங்களே பிராயச்சித்தம் தேடலான்னு முடிவு பண்ணி அவங்களோட ஆளுங்களை சந்திச்சு நடந்த உண்மையை சொன்னோம். இது தப்பா? தப்பு தான். எங்க கிட்ட சொல்லாம நீங்க ரெண்டு பேருமே அவங்கள பார்த்தது தப்பு தான். நான் அப்பவே சொன்னேன்டா மாதவன் கிட்ட சொல்லிட்டு போலான்னு, இவதான்டா கேட்கவே இல்ல. அவங்கள சந்திச்சிட்டு வந்து சொன்னா சஸ்பென்ஸா இருக்குமேனு சொல்ல வேணும்னு சொன்னாங்க. ஐயோ, உங்க சஸ்பென்ஸ் இப்ப ட்ராஜடி ஆயிருச்சு. லைஃப் லாங் ரெண்டு பேரும் ஒண்ணு சேர முடியாது, அப்படி பண்ணுங்க. ஐயோ, இத பாருடா, எல்லாத்துக்கும் காரணம் உன் பொண்டாட்டி தான். அவள வேணா நீ தூக்கி போட்டு மிதி. அத்தை, என்னத்துக்கு தூக்கி போட்டு மிதிக்கணும்? மிதிக்கிறதுக்கு நான் என்ன மிதி அடியா? என் புள்ள தொழிலுக்கு துரோகம் பண்ணிட்டா அப்படி இப்படின்னு போலாம. நீங்க
அவனை காப்பாத்துக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தா சொல்லிடின்னு சொன்னீங்க, அதான் சொன்னேன். சொன்ன சொரக்காக்கு உப்பு இல்லன்னு பொல்லாத ஐடியா. உன் ஐடியாவை தூக்கி உடம்புல போடுறீ. இருங்க, ஒரு நாளைக்கு உங்களே தூக்கி குப்பையில போடுறேன். தூக்கி போடுவேன், எங்க தூக்கி பாக்கலாம், தூக்கி பாக்கலாம். வாயால தூக்கி போடுவேன்னு பெருசா சொல்றேன். அப்படிதான் சொல்லுவேன். யாரு மாதிரி இந்த பண்டுகிட்டயா ஒன்னால ஒண்ணு பண்ண முடியாது. இப்ப சத்தியமா ஒத்துக்கிறேன், இது நம்ம வீடுதான். இது வரைக்கும் மயான அமைதியா இருந்தது, இப்ப பாருங்க அடிச்சுக்க ஆரம்பிச்சாங்க. சூப்பர் பாஸ், சூப்பர் பாஸ். என்னடி எங்க அம்மாவும் பொண்ணாடி சண்டை போடுறது உனக்கு சந்தோஷமா இருக்கா? மாவனை இருக்குடா உனக்கு, வா. எங்க பாஸ் மறுபடியும் அந்த ரெண்டு பேரையும் சந்திச்சு, உங்க புருஷனுடைய லவரோடய சந்திச்சு பேசுறது வேற யாரும் இல்ல, எங்க அம்மாவும் பொண்டாட்டியும் தான் சொல்ல போறேன். பாஸ், அவங்க உங்க பொண்டாட்டிய அவங்க புருஷனோட கள்ள பொண்டாட்டின்னு தப்பா நினைச்சிட்டாங்கன்னா கொன்றுவாடா. சொல்ற நீ சொல்றத என்னால நம்பவே முடியலையே. நீ உன் பாஸும் என் புருஷன்கிட்ட பணத்தை வாங்கிட்டு என்ன ஏமாத்துறீங்களா? மேடம், நான் சொல்றது கொஞ்சம் தயவு செய்து கேளுங்க. என்னையா கேக்குறது? நானே என் ரெண்டு கண்ணால பார்த்தேன். என்ன ஏத்துக்கோ ஏத்துக்கோன்னு என் புருஷன் காலில் விழுந்து ஒருத்தி கெஞ்சிரா? மேடம், கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே பொய், அதாச்சு மெய்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க, புரியுதா? அதனால நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. என்ன சொல்ல போற? இத பாருங்க, என்ன ஏத்துக்கங்க ஏத்துக்கங்கன்னு உங்க புருஷன் காலில் விழுந்து கெஞ்சினது வேற யாரும் இல்ல, எங்க பாஸோட வைஃப் கௌசல்யா மேடம். அப்படிதான் என் புருஷனை வளைச்சு போட்டது உங்க பாஸோட வைஃபா? நான் சொல்றத கேட்காம குறுக்கு குறுக்கு பேசினா குறவளை கடிச்சு விடுவேன். நீங்க சொல்ல வந்தத சொல்லுங்க. அப்படியா? இத பாருங்க மேடம், நான் சொல்றது கொஞ்சம் அமைதியா கேளுங்க. சொல்லுங்க. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் கெட்ட கனவா மறந்துருக்க. இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கைய நம்ம சந்தோஷமா வாழலாம். ஓகே தானே? என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றதும் சரிதான். எல்லாம் நம்ம நல்லதுக்கு தான். சரியா, நடந்தது நடந்து போச்சு. இனிமே இந்த விஷயத்தை பேசி பெருசு பண்ணாதீங்க. அக்கம் பக்கத்துல யாருக்கும் தெரியாம மூடி மறைக்கிற வழியை பாருங்க. இந்தாங்க, இந்த பணத்தை வச்சுக்கோங்க. இனிமே யாரு சொன்னாலும் சரி உங்களோட சேர்ந்து வாழ மாட்டேன். டைவர்ஸ் தான். அப்புறம் கிளம்பிட்டா தங்கச்சி, அப்புறம் நம்ம ரெண்டு பேர் பேசிக்கிட்டத பார்த்து உங்க வீட்டுக்காரு சந்தேகப்பட்டு உங்ககிட்ட கோச்சிட்டு போயிட போறாரு. சேச்சே, நான் தான் என் புருஷனை சந்தேகப்பட்டேன், அவர் அப்படிப்பட்டவர் இல்ல. அப்படிங்களா? இனிமே நீங்களும் சந்தேகப்படாம நல்லா சந்தோஷமா வாழுங்க. வரட்டுமா? சார், எதுக்கு சார் வழிமறைக்கிறீங்க? இந்தாங்க இந்த பணத்தை பிடிங்க. இது நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷனுக்காக நான் கொடுத்த பணம, இது உங்களுக்கு தான் சொந்தம். நாங்க கொடுத்தது ராங் இன்ஃபர்மேஷன், அதுக்கு நான் ஃபீஸ் வாங்க மாட்டேன். இந்தாங்க, நீங்க கொடுத்தது ராங் இன்ஃபர்மேஷன் இல்ல, கரெக்டான இன்ஃபர்மேஷன். அந்த கௌஷிக் ஒரு காண்டா மிருகத்தோட பேசுறத நான் பார்த்தேன். அவங்கள காண்டா மிருகம் அது இதுன்னு சொன்னீங்கனா அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சிரும் பாத்துங்க. அந்த பொம்பளைய திட்டினா உங்களுக்கே சார் கோவம் வருது? அம்மாவை திட்டினா புள்ளைக்கு கோவம் வராதா? அப்படினா அவங்க உங்க அம்மாவா? ஆமா. ஏன் சார், சின்ன சின்ன பசங்களோட சுத்துறாங்களே, நீங்க கண்டிக்க மாட்டீங்களா? இத பாருங்க, மறுபடியும் அவங்கள பத்தி தப்பா பேசுறீங்க, அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சிரும் பாத்துங்க. உடைங்க சார், உடைங்க, அடிச்சு கொல்லுங்க. அப்பதான் என் லவரும் அந்த குண்டு பொம்பளைய ஊர் சுத்த வசதியா இருக்கும். நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேக்குறீங்களா? என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க. எங்க அம்மா எதுக்காக கௌஷிக்க பாக்க போனாங்கன்னா, அப்படியா? சாரி சார், உங்க அம்மாவை சந்தேகப்பட்டுட்டேன். அம்மாவை மட்டும் சந்தேகப்படல, நீங்க உங்க லவரையும் சேர்த்து சந்தேகப்படுறீங்க. ஆமா சார், நான் ஒரு அவசரக்காரி, யாருக்கிட்ட என்ன பேசணும் எப்படி பேசணும்னே தெரியல. சரி சரி சரி, இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்க லவரை பார்த்து நடந்ததை சொல்லி மன்னிப்பு கேளுங்க. சரி சார். ஹலோ ஹலோ, இருங்க, என்ன கன்ஃபியூஷன், இப்ப எங்க போறீங்க? இல்ல சார், நான் ஹாஸ்டல்ல தங்கியிருக்கேன், வண்டி வேற ரிப்பேர் ஆயிடுச்சு, அதான் எப்படி போறதுன்னு தெரியல. நான் டிராப் பண்றேன், இருங்க.
பரவாயில்ல சார், உங்களுக்கு ஏன் வீண் சிரமம்? சும்மா ஏறுங்க, எனக்கு ஆன் தி வே தான் டிராப் பண்ற, வாங்க ஏறுங்க. Thank you sir. It's okay, வாங்க. அடி பாவி, இவனை பிக்கப் பண்ணுறதுக்காக தான் எனக்கு கழட்டி விட்டியா? அதை நீ என்கிட்ட ஸ்ட்ரைட்டாகவே சொல்லியிருக்கலாமே. அதுக்கு எதுக்கு நீ பொம்பளை பொறுக்கின்னு ஒரு பழியை என் மேலே சுமத்துன? தம்பி, ஸ்டூல் மேலே ஏறி நின்று தூக்கு போடுப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ண. தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாதப்பா, உன் வேலை முடிஞ்சதும் அந்த கயிறு எனக்கு கொஞ்சம் வேணும், நானும் தூக்கு மாட்டிக்க போகிறேன்ப்பா. அண்ணே, நீங்களா? கௌஷிக், நீயா? தம்பி, நீ ஏன்டா சாக போற? அண்ணே, நீ எதுக்கு நான் சாக போற? முதல்ல அத சொல்லுனே. என் பொண்டாட்டி எனக்கு துரோகம் பண்ணிட்டடா. அண்ணியா உங்களுக்கு துரோகம் பண்ணாங்க? அவளா பண்ணலடா, அவள ஒருத்தன் எனக்கு துரோகம் பண்ண வச்சிட்டான்டா. அண்ணே, எல்லவர் மனசை மாத்தி எனக்கு ஒருத்தன் துரோகம் பண்ணிட்டானே. யார்டா அவன்? டிரெக்டிவ் ஏஜென்ட் மாதவன். குரு உனக்கு துரோகம் பண்ணியிருக்கான், சிசியை எனக்கு துரோகம் பண்ணிட்டான். அதனால தான்டா நானும் தூக்கு மாட்டி சாக முடிவு பண்ணிட்டேன். அப்படின்னா வாங்கினேன் ஆளுக்கு முடல தூக்க மாட்டிக்கிட்டு ஒரே நேரத்தில் சாவோம். நாம ஏன்டா சாகணும்? கரெக்டுண்ண, நமக்கு துரோகம் பண்ணவங்கள சாகடிக்கணும். ஆ, சாகடிச்சுட்டு நாம ஜெயிலுக்கு போகணுன்றியா? போடா. இந்த பார், நாம ஒன்றா பிறக்கலனாலும் ஒரே ஊர்க்காரங்க. நம்ம நிலைமையை நம்ம ஊர் நாட்டாமை கிட்ட சொன்னோம்னா நமக்கு ஒரு நியாயத்தை சொல்லுவார்ல? அண்ணே, கரெக்டாக சொன்னீங்கண்ண. நாம உடனே நாட்டாமைய பாக்குறோம், பஞ்சாயத்தை கூட்டுறோம். யோ, யார் அந்த பெருசு இப்படி லொக்கு லொக்குன்னு இருமின்னு இருக்குது? யாராவது டக்குன்னு 108 ஆம்புலன்ஸ் போன் பண்ணுங்க, டொக்குல் மண்டே போட்டு போகுது. வாய முடியா, இவர் தான் இந்த ஊர் நாட்டாமை. விக்ரமாதித்யன் தோல்ல தொங்குற வேதாள மாதிரி இருக்கிறாரு, இவரா நாட்டாமா? அதான், நான் கூட நாட்டாமனா அப்படியே வெள்ளை வெட்டி வெள்ள சட்டில போட்டு கடாம்பசில வச்சுட்டு சாரிட்ல வந்து இறங்குவாங்க. எல்லாரும் அப்படியே நாட்டாம பாதம் பட்டா வெள்ளாம வெளையும் அடின்னு பாடுவாங்க நினைச்சேன். இது ஒண்ணுமே இல்ல போச்சு. இதென்ன சினிமா பஞ்சாயத்தா? நாட்டாம வர்றதுக்கு சாரட்டு வண்டி, சொம்பு வச்சுக்கிறதுக்கு ஒரு ஆளு, கொடை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆளு, கோசம் போறதுக்கு 10 பேரு, வந்தா பண்றதுக்கு 10 பேருன்னு இருக்க. இது நிஜ பஞ்சாயத்து. இங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தவனோ தப்பு பண்ணவனோ தீர்ப்பு சொல்ற நாட்டாமே மட்டும் தான் இருப்பாங்க, மத்தவங்க என்ன வேலை? தேங்க பத்த மூக்கா, பஞ்சாயத்துல ஒரு 10 பேர் இருந்தா தான கெத்து. சரி, நீ பொத்து. தம்பி நிறுத்து, உங்க சண்டைய ஊரே உட்காந்து வேடிக்கை பாத்துக்கிட்டு இருந்தா அவங்க அவங்க வீட்டுல எப்படி அனுப்பேறியா? அவன் அவன் வேலைக்கு போவானா? அது இல்லைங்க. என்ன அது இல்ல இது இல்லன்னு பிரச்சனைக்கு சம்பந்தம் இல்லாதவெல்லாம் பஞ்சாயத்துக்கு வந்தா தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பேசி பிரச்சனை தான் பெருசாகும். நீ வந்த விஷயத்த சொல்லுப்பா, எனக்கு ஏகப்பட்ட வேலை கிடைக்குப்பா. அப்படி என்னங்க ஏகப்பட்ட வேலை உங்களுக்கு? ரூமை போட்டிக்கிட்டு இருமலாம். பப்ளிக்ல இந்த இரும்பு இருமுறீங்க, ரூம் போட்டு அப்படியே குமுறுவீங்களோ? ரூம போட்டு இருமுறோம், ரூம போடாம இருமுறோம், அதை நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல நீ என்ன வேலையா வந்த அவசரத்தே? செத்து போற மாதிரி இருக்கிற இந்த நாட்டாம கூட்டின இந்த இத்து போற பஞ்சாயத்துக்கு இந்த பித்துக்குழி பசங்க தான் கூப்பிட்டானுங்க, அவனுங்களை கேளுங்க என்ன விஷயம்னு. ராமச்சரண், எதுக்காகடா பஞ்சாயத்தை கூட்டின? சட்டுமுட்டுல விஷயத்த சொல்லுடா, எனக்கு வேலை இருக்குடா. ஏங்க, அது வேலை இருக்கு வேலை இருக்குன்னு அப்படி என்ன முக்கியமான வேலை உங்களுக்கு? ஐயா ஐயா இருங்கய்யா, நான் சொல்றேன். எனக்கும் வேறொரு பொண்ணுக்கும் கள்ள தொடர்பு இருக்குன்னு என் மேல அபாண்டமா ஒரு பழிய சுமத்தி என்னை வீட்டை விட்டு துரத்திட்டு என் பொண்டாட்டி இந்த கொலம்பஸோட கள்ள தொடர்பு வச்சிருக்கா? உன் பொண்டாட்டி கூட நான் கள்ள தொடர்பு வச்சிருக்கா? என்ன சொல்ல போற? நானும் நர்மதாவும் 2 வருஷமா உயிருக்கு உயிரா காதலிச்சோம். ஆனா திடீர்னு எனக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் தொடர்பு இருக்குன்னு
என் மேல அபாண்டமா ஒரு பழிய சுமத்தி இந்த நர்மதா இந்த மாதவனை பிக்கப் பண்ண. நர்மதாவை நான் பிக்கப் பண்ணா குழம்ப சிறந்தது. பாஸ் எக்ஸலென்ட்டான ஃபிகரை நீங்க உசார் பண்ணிட்டு எக்ஸ்பீரியன் ஆன்ட்டி நான் உசார் பண்ணேன்னு சொன்னா நீங்க நம்புறீங்களா? சீ என்னடா பேசுற நீ? அப்ப அந்த தேங்காய் பத்த மூக்கு உங்களை பத்தி சொல்ற உண்மை தானே? நான் உன்ன மாட்டேனா? இந்த மேட்டர் இவன் சொல்லி தான் எனக்கே தெரியும். எது இந்த ஆன்ட்டி எக்ஸ்பீரியன் தான். நான் எக்ஸலென்ட்டா இருக்குது. சீ இல்ல அது உன் தரப்பு நியாயத்தை ஐயா சொல்லுன்னு சொன்னாதான் வாய் திறக்கணும். அது வரைக்கும் ஒரு வாய் மூடி இருக்கணும். இல்ல இல்ல ரெண்டு பேரும் தான். சீதா சீதா நீ என்ன சொல்ற? ஐயா என் புருஷனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் தொடர்பு இருக்கறதா அக்கம் பக்கத்துல பேசிக்கிட்டாங்க. அது உண்மையா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் மாதவன் சார் கிட்ட கேஸ் கொடுத்தேன். மாதவன் சார் போதும் நீ பாட்டு. நர்மதா நீ சொல்லு சொல்லு. ஐயா நானும் கௌஷிக்கும் ரெண்டு வருஷமா காதலிச்சோம். அவரையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இவரு நல்லவரா கெட்டவரான்னு தெரியாம எப்படி உன்னை கட்டி கொடுக்க முடியும்னு எங்க வீட்டுல சந்தேகப்பட்டாங்க. அதனால கௌஷிக்க பத்தி விசாரிக்க சொல்லி மாதவன் கிட்ட கம்ப்ளைன்ட் கொடுத்தேன். மாதவா நீ சொல்லு. இவங்க ரெண்டு பேருமே அவங்க அவங்க ஆளுங்களுடைய போட்டோவை எங்கிட்ட கொண்டு கொடுத்தாங்க. அந்த போட்டோங்களை எங்க அம்மாவும் பொண்டாட்டியும் கவர்ல மாத்தி வச்சிட்டாங்க.